Your presence makes this event even more special, and I am grateful to have each and every one of you here. Jeevika, do you know why we have gathered here today? Today is Krishna Janmashtami. Krishna Janmashtami is the auspicious day when Lord Krishna took birth on this planet on his 8th avatar of Vishnu. In certain Hindu texts such as Gita Govinda, Krishna has been identified as the supreme god and head of all sorts of avatars. Today, we have gathered here to celebrate Krishna Janmashtami. Yeah, let's start the program. Now, I would like to welcome Harshita V to deliver a speech on Krishna. Isayalini to deliver a speech on Krishna Janmashtami in Tamil. அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். கிருஷ்ணர் தனக்காக இல்லாமல் பிறருக்காக வாழ்ந்ததால் தான் அவரை கிருஷ்ணன் என்றும் முகுந்தன் என்றும் பல பெயர்களால் அழைக்கின்றோம். கண்ணன் என்றால் கண்ணை போல காப்பவன் என்றும், முகுந்தன் என்றால் வாழ்வதற்கு இடம் தந்து முக்தி அளிப்பவன் என்றும் நம்புகிறோம். ஏன் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுகிறோம்? ஆவணி மாதத்தில் தேய்பிறையின் 8th நிலையில் ரோகிணி நட்சத்திரம் சேர்ந்த நாளில் கிருஷ்ணன் பிறந்தார் என்று நம்புகின்றோம். கிருஷ்ணனின் பிறப்பை சிறப்பிப்பதற்காகவே இந்நாள் கொண்டாடப்படுகின்றது. மகாவிஷ்ணுவின் 9th அவதாரமே கிருஷ்ண அவதாரமாகும். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் தனக்கென உரிய இயல்பான கடமைகளை முழுமையாக செய்ய வேண்டும் என்று கிருஷ்ணன் பகவத்கீதையில் உணர்த்தியுள்ளார். கிருஷ்ணர் இளம் வயதில் கோகுலத்தில் வாழ்ந்தார். கிருஷ்ணருக்கு பிடித்த வெண்ணெய் பால்திரட்டு போன்றவற்றை இந்நாளில் வைத்து படைப்பர். இந்நாளில் குழந்தைகளின் பாத சுடுகள் வீட்டுக்குள் வருவது போல வரைவர். கிருஷ்ணர் இரவில் பிறந்ததாக புராண கதைகள் கூறுகின்றன. எனவே இவ்விழா இரவில் சிறப்பாக நடைபெறும். எண்ணங்களே ஒரு மனிதனை உருவாக்குகின்றது என்று கிருஷ்ணர் கூறியுள்ளார். எனவே நம் எண்ணங்களை தூய்மையாக வைப்போம். நன்றி.